ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீடியாவுட்ஸ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷோ என்ன அப்படின்னா, சிகரம் தொடு, அதாவது வாழ்க்கையில் கனவு, நம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி, அதை கடந்த வெற்றி, இப்படி இந்த யுக்தியை பயன்படுத்தி பல பேர் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. அந்த சாதனையை அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டத்தையும் பல தடைகளையும் தாண்டி தான் அந்த சாதனைகளை பண்ணியிருப்பாங்க. அந்த சாதனையாளர்கள் எப்படி சாதித்தாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சிகரம் தொடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம முன் வச்சுருக்கோம் அப்படின்னா, சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இன்னைக்கு இந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம். யார் அப்படின்னா, 65 வயசு வரைக்கும் சராசரியாக சாதாரண ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு பல கஷ்டங்கள் அனுபவிச்சு பல தடைகள் அனுபவிச்சு அவர் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அவர் நினைச்ச ஒருத்தர் 65 வயசுல தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறார். தற்கொலைக்கு முயற்சி பண்ணதுக்கப்புறம் அவர் மனசில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரேக்கிங் பாயிண்ட்டில் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அவர் கனவுகளை நிஜமாக்கியிருக்காரு. எப்படி நிஜமாக்குறாரு? மிகப்பெரிய மல்டி பில்லியனராக மாறினார். யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேற யாரும் இல்லைங்க, இவர் தான் கேஎஃப்சியோட ஓனர் கர்னல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ். 5 வயசில் அப்பாவை இழந்த சாண்டர்ஸ் அம்மாவோட அன்புலையும் ஆதரவுலையும் தான் வளர்ந்து வர்றாரு. அவருக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிப்படையாக ஒரு ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 வயசில் அவங்க அம்மா வந்து மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. ரீமேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சாண்டர்ஸ் அப்புறம் அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே அவங்களோட தாய் மாமனுடைய ஆதரவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 15 வயசு ஆகிறப்ப அவருக்கு வந்து இதுக்கப்புறம் நாம குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொழில் வேணும், நாமளாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மிலிட்ரியில் போயிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த கழுதை காப்பாளர் வேலையை அவர் செய்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேலையையும் அவர் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் அடுத்தடுத்த வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, அப்புறம் ஒரு ஏஜென்சி, இது மாதிரி அவருக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அவருக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுட்டே இருக்காரு. இந்த சம்பாத்தியம் வந்து அவருக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயத்துலேயும் தோல்வி தடைகள் அப்படின்றது. அதில் சாண்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த $105 அமௌண்ட்டை வச்சு நம்மளால் லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது அவர் வந்து தன்னுடைய தற்கொலை கடிதத்தை எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கீழே உட்கார்றாரு. அந்த மரத்துக்கீழே உட்காந்து அவர் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை செஞ்சார். என்ன செஞ்சார் அப்படின்னா, இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் சாதிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார். அப்போ தான் சாண்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த விதமும் சாதிக்கவும் இல்லை, அவருக்கு மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே அவர் செய்யலை அப்படின்றது. அப்போ தான் சாண்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும், சாதனை செஞ்சே ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் சாண்டர்ஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து சாதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சாண்டர்ஸ் யோசிச்சார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயத்தில் ஒரு ரொம்ப பேஷனேட்டாக இருந்தார். நம்ம வந்து குக்கிங்கில் நம்ம ஒரு நல்ல சாதனை செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருந்தார். மறுபடியும் தன்னைத்தானே செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கிட்டார். நமக்கு குக்கிங் வரும், பட் குக்கிங் தான் நம்முடைய கோர் காம்பிடென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை யோசிக்க ஆரம்பித்தார். குக்கிங் நல்லா வரும் அப்படின்றத அவர் வந்து இன்னும் நல்லா அவரை தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிட்டார். இந்த சீக்ரெட் ரெசிபி ஒன்று அவர் செஞ்சு வச்சுருந்தார் அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையில். அது என்ன சீக்ரெட் ரெசிபி அப்படின்னா, ஒரு சிக்கன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஒரு ஃப்ரைட் சிக்கன் யூஸ் பண்ணி வித்தியாசமாக ஒரு டிஷ் செய்யலாம், ஒரு டேஸ்டியான ஃபுட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி அவர் செஞ்சு வச்சுருந்தார். இதை எதுக்கு நம்ம வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் போய் ஒரு பேட்டன்ட் கேட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார். உடனே அவர் எப்போவுமே ஒரு கார் வச்சுருப்பார். அந்த காரில் எப்போவுமே ஒரு 2 குக்கர், அதுக்கான சீக்ரெட் ரெசிபிக்கான அந்த மசாலா பேக்கெட், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போகும்போது எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்து அந்த இடத்துல தன்னோட ரெசிபியை செஞ்சு காமிச்சு இது அவங்களோட பேட்டன்ட் கிடைக்குமா அப்படின்னு. ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்க ஓனாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட ரெசிபியை ஒரு ஒரு வேற வேற இடத்துல சேல் பண்ணக்கூடிய ஒரு யுக்தி, அது பண்ணுறது தான் ஃப்ரான்ச்சைஸ். அதுக்கான உரிமை எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டர்ஸ் முடிவு எடுக்கிறாரு. உடனே வந்து எல்லா இடத்துக்கும் கார் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கான சான்ஸ் கேட்குறாரு. கிட்டத்தட்ட 1009 தடவை எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்களாலும் மறுக்கப்பட்டுச்சு இந்த சீக்ரெட் ரெசிபி. அது வரைக்கும் அவருடைய விடா முயற்சியால் அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார்.
1010வது தடவை ஒரு இந்த சீக்ரெட் ரெசிபி ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கென்டக்கியில வாங்கின அந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுனால அந்த சீக்ரெட் ரெசிபிக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லி இந்த பேர்ல தான் ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆரம்ப காலத்துல அதுக்கு ஒரு போதிய வரவேற்பு இல்லைனாலும் போக போக அவரோட விடாமுயற்சியால கிட்டத்தட்ட மெக்டொனால்ட்ஸ்க்கு அடுத்தது வேர்ல்டுலேயே செகண்ட் டாப் செயின் ரெஸ்டாரண்ட்டாக இன்றைக்கி கேஎஃப்சி இருக்கு. இது எல்லாமே அவருடைய முழு முயற்சி, விடாமுயற்சி அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 20,000 லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 123 நாடுகளில் 20,000 லொக்கேஷனில் கேஎஃப்சி இருக்குது. இது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியம் ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கணும், ரெண்டாவது வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும், மூணாவது விஷயம் நம்மளுடைய கோர் காம்பிடென்ஸ் என்ன அப்படின்னு யோசிச்சார், நாலாவது விஷயம் பர்சீவியரன்ஸ் விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த செயல்படுத்தினாரு, கடைசியா சக்சஸ் அவர் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இதுதான் சாண்டர்ஸோட வரலாறு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.